ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு அஞ்சலி சுலகம். இன்னைக்கு வந்து நம்ம ஹாலோவீனுக்கு முன்னாடி கடைகள் எல்லாம் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க, அப்புறம் ஜூலி வந்து நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த விளாக் தான். இடையில தீபாவளி வந்தால கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், அதுக்கப்புறம் அப்லோட் பண்றேன். அதைய ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வால்மார்ட் தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்ததையுமே இப்போ பம்ப்கின் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்ஸும் வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா ஹாலோவீனாலே சாக்லேட் ஃபேமஸ் இல்லையா, அதனால அதுவும் இருந்துச்சு. ஹாலோவீன் சீசன் வந்துட்டாலே எல்லா கடைகள்லையுமே அந்த ஒரு செக்ஷனையே தனியாக அதுக்காக ஒதுக்கிடுவாங்க. அதில் வந்துட்டு ஹாலோவீனுக்கு நம்ம வீட்டில் டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ், ப்ளஸ் வந்து குழந்தைகளுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ், அந்த ஸ்கேரி ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் பிரின்சஸ் மாதிரி ட்ரெஸ்ஸஸ், அது எல்லாமே அந்த செக்ஷனில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்க ட்ரிக்கா ட்ரீட் போகிறக்கு அந்த பக்கெட்டில் கூட பம்ப்கின், அதுக்கப்புறம் ஸ்கேரி, பிளாக் கேட், அந்த மாதிரி பிக்சர்ஸ் போட்டிருக்காங்க. இயரிங்ஸ் கூட இந்த மாதிரி பம்ப்கின் ஷேப்ல வச்சிருக்காங்க, அழகா இருக்கு. பேபி ஸ்டோர்லஸ்க்கெல்லாம் வந்துட்டு சாஃப்ட் மெட்டீரியலில் வந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய குழந்தைகளுக்கெல்லாம் வெஜ், அதுக்கப்புறம் பிரின்சஸ், அந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் இருக்கும். ஹாலோவீன் ஐட்டம்ஸ் இருக்கிற ஐல பார்த்தீங்கன்னா மேலேயும் வந்துட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன ஃபெஸ்டிவ் மூட், ப்ளஸ் வந்துட்டு அங்கே பார்த்தாலே நல்லா தெரியும், நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஐல. அப்புறம் நிறைய விதமான ஃபேஸ் மாஸ்க், அதுக்கப்புறம் வந்து பம்ப்கின் எல்லாம் வந்துட்டு இங்கே கார் பண்ணுவாங்க, நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் வந்துட்டு கார் பண்ணி உள்ள கேண்டில் இல்லைன்னா லைட் அந்த மாதிரி வச்சுப்பாங்க, அதுக்கு வந்து கிட் நிறைய கொடுத்துருந்தாங்க. இங்கே நாங்கள் வந்துட்டு இதுதான் ஃபஸ்ட் டைம் கார் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால நாங்கள் கிட்டெல்லாம் எதுவும் வாங்கலை, நைஃப்லேயே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு. கார்விங் கிட்டில் அந்த பம்ப்கின்குள்ளே இருக்கிற சீட்ஸ் எடுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹோல் போடுறதுக்கு, அதை வெளியே எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. இந்த தடவை நம்ம வந்து நைஃப்பில் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கிட் வாங்கி நல்லா கார் பண்ணணும். அடுத்து வந்து நம்ம டாலர் ட்ரிக் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம என்ன வாங்கினாலும் ஒரு டாலர். நம்ம வந்து பெருசாக ஹாலோவீன் செலிப்ரேட் பண்ண போகிறதில்ல அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து எடுத்துக்கலாம். இங்கே வந்து அந்தந்த ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் இங்கே நிறைய வச்சுருப்பாங்க. இது வந்து அந்த க்ளோ ஸ்டிக் லைட் தான், இது வந்து பெண்ட் பண்ணால் வந்து அந்த லைட் எரியும், இது வந்து ஒரு ஃபியூ ஹார்ஸுக்கு அந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்கும். அது கூடவே நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க, அந்த சின்ன சின்ன பம்ப்கின்ஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சும்மா போர்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு அந்த ஃபோட்டோ ஸ்டாண்ட் எல்லாம் வச்சுருந்தாங்க, மக்ஸ், அதுக்கப்புறம் பேப்பர் பிளேட்ஸ், டிஷ்யூஸ், இந்த மாதிரி எல்லாமே அந்த பம்ப்கின் டெக்கரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அடுத்து வந்து கிறிஸ்மஸ் தானே, ஸோ வந்துட்டு அது ரிலேட்டட் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையா வச்சுருந்தாங்க. இந்த ஐலே ஃபுல்லாக கிறிஸ்மஸ் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க, நல்லா கலர்ஃபுல்லாக அந்த க்ரீன் ரெட் ஒயிட் காம்பினேஷனில் அழகாக இருந்துச்சு. அடுத்து வந்து நம்ம பார்ட்டி சிட்டி அப்படிங்கிற ஒரு கடைக்குல தான் போய் பார்க்க போகிறோம். இங்கே வந்து எல்லா விதமான பார்ட்டி ஐட்டம்ஸும் இருக்கும். யூஎஸ்ல எப்படின்னா வரப்போற ஃபெஸ்டிவ் சீசனுக்கு 1 or 2 months முன்னாடியே வந்து எல்லா கடைகள்லையுமே அது சம்மந்தமான திங்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. வேற கடையில் விட இங்கே ஹாலோவீன் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் நிறைய இருந்தது. அப்புறம் வந்து சின்ன சின்ன குழந்தைகளுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறைய வெரைட்டியாக அழகாக இருந்துச்சு.
நாங்க வந்து கடைகள்ல எல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க போய் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வ்ளாக்ல வந்து நான் வந்து ஹாலோவீன் ட்ரெஸ்ஸஸ் அதுக்கப்புறம் பம்கின் கார் பண்றதெல்லாம் நான் ஆட் பண்றேன். ஏன்னா நான் இதுலயே ஆட் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப லென்த்தா போயிடுவதுனாலதான். அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்கேரி ஐட்டம்ஸ் அந்த டோரில் மாட்டுறதுக்கு அப்புறம் யார்டில் வைக்கிறதுக்குண்டு நிறைய இருந்துச்சு. இந்த கடையில் வந்துட்டு அடல்ட்ஸ்க்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே வச்சுருக்காங்க. அதில் வந்து நம்பர் சைஸ் அதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து அந்த பர்டிகுலர் நம்பரில் என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஹாலோவின் ட்ரெஸ்ஸஸ்க்கு தகுந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேஸ் மாஸ்க் இருந்தது. பாருங்க எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்ட்டு. அது கூடவே நிறைய ஆக்சசரிஸ் அதுக்கப்புறம் ஹாலோவின் ரிலேட்டட் பலூன்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜூல வந்துட்டு ஹாலோவினுக்கு பூ அட் த ஜூ அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து அதை எப்படி செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலான்ட்டு கிளம்பினோம். இதுதான் வந்து ஓக்லாண்ட் ஜூவோட மெயின் என்ட்ரன்ஸ். நம்ம வந்து அந்த சைடு சுற்றி வரணும் உள்ளே போகிறதுக்கு. நான் வந்து இன்னொரு நாள் வந்துட்டு ஜூவை ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன். இன்றைக்கி வந்து ஹாலோவின் ரிலேட்டான செலிப்ரேஷன்ஸ் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். பொதுவாக ஜூவில் வந்துட்டு ட்ரிக்கா ட்ரீட் ஈவெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இந்தியர் வந்துட்டு பேண்டமிக் அப்புறம் ட்ரிக்கா ட்ரிக் ஈவெண்ட் இல்லை. அதுக்கு மொதல் வந்து கூடி பேக் கொடுத்துருந்தாங்க ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும். ஆனால் வந்து எல்லா குழந்தைகளுமே சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. நிறைய வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் வந்து தீக்ஷாவுக்கு ஃப்ரோசனில் இருக்கிற அந்த எல்சா காஸ்டியூம் தான் போட்டு போயிருந்தேன். சும்மா தான் போட்டு வந்தேன். ஹாலோவீன் அப்போ தான் வந்து வேற காஸ்டியூம் போட்டு விட்டணும். இங்கே வந்து பாஸ்டவே அனிமல் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கு பூ அதுக்கப்புறம் கேண்டில் எல்லாம் வச்சுருக்காங்க. இதுவும் ஒரு பயமுறுத்துற விதமாக தான் வச்சுருக்காங்க. இது வந்து காண்டலா ரோப் கார் மாதிரி தான். ஜூவில் வந்து இன்னொரு பிளேஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதுக்கு ட்ராவல் பண்ணுறக்காக நம்ம காண்டலாவில் போகிறோம். போகிற வழியில் வந்துட்டு அதோட வியூ வந்து சூப்பராக இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் ஜூ வீடியோ போடும்போது நான் இதையும் இன்க்ளூட் பண்ணுறேன். சில்ட்ரன்ஸ் ஜூக்குள்ள வந்துட்டு பேர்ட்ஸ் அதுக்கப்புறம் இன்செக்ட்ஸ் இந்த மேலே எல்லாம் அவங்க உட்காந்து ரைட் பண்ணிக்கிற மாதிரி பிக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு விளையாண்டுக்கலாம். அவன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது மேலையில உட்கார்றதுனால கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தா. தனியாவே உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டா. ஹாலோவீனுக்காக இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய செட்டப் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே கலர்ஃபுல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃப்ராக் செட்டப் அப்படின்னு கொஞ்சம் பார்த்த உடனே ஸ்கேரியாக தான் இருக்குது. இங்கே வந்துட்டு நிறைய அனிமல்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல பெரிய செட்டப்பாக இருக்குது. அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் கூட வேலை நடந்துட்டு இருந்தது. எங்களை அலோவ் பண்ணலை அங்கே உள்ளே போய் பிக்ஸ் எடுக்கிறதுக்கெல்லாம். வெளியிருந்து பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. எப்போ ஜூ போனாலும் இந்த பெட்டல்ஸில் ஒரு வாக் போயிட்டு வந்துடுவேன். அதில் நல்லாயிருக்கும் நடக்கிறதுக்கு.
இங்கே பாருங்கள் முதலைகள்லாம் ஒரு அசைவுமே இல்லாமல் அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கு. அடுத்து வந்து நம்ம பெட்டிங் ஜூக்குள்ளே தான் போகிறோம். இங்கே வந்து நிறைய குழந்தைங்க விருப்பப்பட்டு வந்து பார்த்துட்ருப்பாங்க. ஷீப்ஸ் கோட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஆடு ஆடுன்னு ஜாலியா பாத்துட்டு இருந்தா, ஆனா மிச்ச குழந்தைகள வந்து தொட்டு பார்த்துட்டு விளையாண்டு இருந்தாங்க. இவன் வந்து தொட்டு பார்க்க மாட்டேன் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். பென்குயின் ராபிட்லாம் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன செட்டப் இருக்கு. இங்கே தான் வந்து கூடி பேக்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் வந்து கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டு சின்ன பேக்கில் கொடுத்தாங்க. ஹலோ, எனக்கு ஜூவில் வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் வந்து வந்த குழந்தைகள்லாம் அழகாக அனிமல்ஸ் மாதிரி, அப்புறம் வந்து நிறைய ஸ்கேரியாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதான், நாங்கள் வந்து ஜூலேருந்து கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.